வணக்கம் நண்பர்களே, நுண் துதுமி. பிரதோஷ காலத்தில் பாட வேண்டிய பல பாடல்களில் முக்கியமான ஒரு பாடல் ராவணன் பாடிய சிவதாண்டவம். சுருண்ட காடடர் சடை படர்ந்தி விரைந்துமே விழுந்திடும் விதம் தன்னில் புனிந்துமே பணிந்திடும் பெருத்த பாம்பவன் கழுத்தில் ஆரமாக திகழ்ந்திடும் முடுக்கையில் எழுந்தடம் டமாரடம் டமாரமும் எழுத்த காலு இரண்டுமம் பழத்திலாடும் தாண்டவம் இடர் பொடித்தடித்து மங்களத்தனை தரும் சிவம் நடம் தன்னில் மனம் லயித்திடும் குதூகலம் பெறும் மனித நடமாட்டமே இல்லாத ஒரு அடர்த்தியான காடு, சூரிய ஒளி உள்ள புக வழியே இல்லை, கரு கருன்னு அவ்வளோ இருட்டா இருக்கு. அந்த இருட்டை போல கருமையா அதே சமயம் மிக அடர்த்தியா ஈசனோட தலையின் இரு பக்கமும் படர்ந்து விரிஞ்சு இருக்கு அவரோட திருச்சடை. அதுல கங்கை குடி இருக்கா? அவரோட சடையிலிருந்து சொட்டு சொட்டா கங்கை நீர் விழுந்துகிட்டு இருக்கு. அதனால ஈசனோட சடை எப்பவுமே ஈரமாவே இருக்கு. என்னைக்கோ எப்பவோ ஈசனின் கழுத்துல வந்த மறந்தது ஒரு நாகம். அது கங்கைன்ற புனித நீரால சுத்திகரிக்கப்பட்டு நிரந்தரமா அவரோட கழுத்துல மாலையாகி சுழன்று விளையாடுற பாக்கியத்தை பெற்றது அந்த ராஜநாகம். ராஜநாகத்தை கழுத்தில் மாலையணிஞ்சவரே, அண்டத்தின் இயக்கத்தை உங்க கையில இருக்க உடுக்கை ஒளியின் தம தம என்ற இசைக்கு ஏற்ப தாண்டவ நடனம் புரிய வைத்து தாங்களும் காலை தூக்கி அம்பலத்தில் தாண்டவம் புரியும் சிவபெருமானே, எங்கள் துன்பங்களை அந்த உடுக்கை அதிர்விலே பொடி பொடியாக்குறவரே, இந்த காட்சிகளை கண்டு எங்களோட மனம் குதூகலம் அடையுது. ஈசனே, எங்களை ஆசிர்வதிப்பாயாக. ஜடாட்டவி கலச்சல பிரவாக பாவித்தலே கலேபலம் எலம்பிதம் புஜங்க துங்க மாளிகா டம டம டமத்தமன் நினாதவட்ட மர்வயம் சகார சந்த தாண்டவம் தனோத்துன சிவ சிவம். எழுந்த கங்க நீரழை விழுந்து மங்கு வரிசையாய் அதிர்ந்த வைகினர் என சடை தண்ணில் நகர்கையில் நுதல் தண்ணில் சுழல் தழல் தரும் மொழி பிழம்பினில் சிரத்தினில் திகழ் மணி பிரைமதி ஜொழிக்கையில் வரம் தவறும் அவன் எவன் சிவந்த வண்ணவன் சிவன் கரம் தொழும் விதம் எழும் எழில் தண்ணில் பெரும் சுகம் தனை தினம் விழம் மனம் எனக்குமே இருந்திடும். கொடி போல அசைகிற உன்னோட ஜடாமுடியில இருந்து தழும்புற கங்கை நதிக்கு நடுவுல தலையை வைத்திருப்பவரே, கங்கை நதியின் அலைகள் வரி வரியா உங்க தலைமுடிக்கிடையே அருவியா ஓடுது. புனிதமான கங்கை நதியின் இரத்த சுருள் சுருளான சடையில கொண்டவரே, நெற்றியில் கனல் வீசும் தீயை கொண்டவரே, அனல் வண்ணம் கொண்டவரே, இளம் பிறையை தனது நெற்றியில் கொண்டிருப்பவராகிய சிவபெருமானே, இத்தகைய தோற்றத்தை பார்க்கும் போது எனது இரு கைகளும் தானாக எழுந்து உம்மை வணங்குகிறது. நான் ஒவ்வொரு கணமும் உங்களை போற்றி பாடுகிறேன். ஜடாக்கடாக சம்பிரம பிரமன்னிலிம்ப நிச்சரி விலோல விச்சி வல்லரி விராஜமான முர்த்த நீ தகத்தகத்தகச்வலல்லாடப்பட்ட பாவகே கிஷோர சந்திரசேகரி ரஹித் பிரதிக்ஷணம் மமா. அண்டம் கொண்ட உயிர்கள் தங்கும் சுத்த சித்தமானவன் கொண்ட துணை மலையவளின் மனம் மகிழும் நாயகன் அடங்கிடாத துன்பம் அன்பினால் அடக்கு வாணிவன் இடைவிடாமல் அங்கும் இங்கும் எங்குமே நிறைபவன் தடைபடாமல் என்றும் இந்த நெஞ்சிலே உறைபவன் நடந்திடவே எதுவும் அணுவும் அசைந்திடவே காரணன் உடைந்திடாத வண்ணம் நெஞ்சில் துஞ்சுகின்ற ஓர் சிவன். கோடான கோடி நட்சத்திரங்கள் கொண்ட இந்த பிரபஞ்சம் எங்க தொடங்கி எங்க முடியுதுன்னு யாருக்கும் தெரியாது. சிவபெருமானின் கருணையால் தோன்றியவை சக்தியாக காளியாக துர்கையாக இருக்கும் பர்வதராஜன் மகள் பார்வதியின் மனம் கவர்ந்த நாயகன் சிவபெருமான். எனக்கு இருக்கும் வானளவு துன்பங்கள் எல்லாத்தையும் போக்குறதுக்கு அவர் அன்பு மட்டுமே போதும். இந்த முழு பிரபஞ்சத்துல என்னோட சிவன் எங்க இருக்காருன்னு சொல்ல முடியாதபடி எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்காரு. எந்த காலத்திலையும் எந்த காரணத்தாலையும் ஏன் எந்த நொடியாலையும் சிறிதளவு கூட என் நெஞ்சிலிருந்து நீங்காம அப்படியே நிலைத்திருக்காரு என்னோட சிவபெருமான். இரு பெரிய கோள்கள் ஒன்றோடொன்று மோதும் இந்த பிரபஞ்சத்துல அளவில் மிகவும் சிறிய அணுவோட அசைவுக்கு கூட உன்னோட சக்தியே காரணம். எந்த காரணத்துக்காகவும் என்னோட நெஞ்சில இருக்க உன்னோட நினைவுகள் நீங்காது.
தராதரேந்திர நந்தினி விலாச பந்து பந்துர ஸ்புரத்து கந்த சந்ததி பிரமோதமான மானசே கிருபா கடாட்ச தோரணி நிருத்த துத்தராபதி கியுவஷ்டி கம்பரி மனோவினோத மேது வஸ்துனி டம்பினில் உயிர்தண்ணில் படும் அவன் புவன் சிவம் சிறந்தண்ணில் கரும் சிவப்பினில் படும் எடுத்திடும் சரம் எனப்படும் விதம் கழுத்தினில் ஆடிடும் படம் பிரதி பழுத்திடும் புறம் இருத்த ஜோதியும் தகத்தகக்கு மானவானை தோழினான ஆடையும் பார்த்து நான் கழிப்புற பிறந்த திங்கு அற்புதம் சேர்ந்து நான் மனம் தொழ கிடைப்பதே குதூகலம். இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா ஜீவராசிக்கும் உற்ற துணையா இருக்கிறவர் என் உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லுலையும் என் உயிர்லையும் இம்முழு பிரபஞ்சத்தையாலும் சிவபெருமானே நினைச்சிருக்காரு. எல்லா ஜீவனுக்குள்ளேயும் இயக்கமா இருக்கிறவர் கழுத்தில் நெளிந்து ஊறும் பாம்பையும் அண்ணல் வீசும் செந்நிற தலையையும் அதில் மின்னும் மரகதமும் அந்த மரகத ஒளி எட்டு தீக்கிலும் விதவிதமான வர்ணங்களாக ஜொலிக்க நடுநாயகமா இருக்காரு சிவபெருமான். மதங்கொண்ட மாபெரும் யானையின் தோலை ஆடையாய் உடுத்தியுள்ள எம்பெருமானின் நெற்றியிலும் அவரது மேனியிலும் ஒளிரும் அக்னி சுவாலை அவரோட கழுத்தில் இருக்க கருணாக பாம்போட படத்துல அவ்வளோ அழகா பிரதிபலிக்குது. இப்படிப்பட்ட அற்புத காட்சியை கொண்ட இறைவனை காண முற்பிறவியில் நான் என்ன தவம் செய்தேனோ, அந்த அருமையான காட்சியை மனங்குளிர கண்டு இறைவனை வணங்கும் போது என் மனம் பேரானந்தம் அடைகிறது. ஜடாபுஜங்க பிங்கல ஸ்புரத்பன மணி பிரபா கடம்ப குங்குமத்ரிவ பிரலிப்த திக்வது முகே மதாத்த சிந்துர ஸ்புரத் வகுட்டரிய மேதுரி மனோவினோத மத்புதம் பிபர்த்து பூத பர்த்தரி. பிறைநுதல் தனில் மணி என திகழ்ந்தொழிர்ந்திடும் சடைதனை முடிந்திட கயிறுமான பாம்பிடும் விடைதனில் மிளிர்ந்திடும் அவன் பதம் தனில் பணிந்திடும் கடவுளர்களின் தலைப்படும் மனம் எழும் மலர் தண்ணில் எழும்பொடி படிந்துமே கருத்திடும் அலர்ந்திடும் மலர் எனப்படும் விதம் அவன் பதம் துளங்கிடும் செழிப்பினை சதம் தரும் சதாசிவம். அடர்ந்து பறந்து விரிந்து இருக்க அவரோட ஜடாமுடிய அள்ளி முடிஞ்சு அதை அவரோட கழுத்தில் இருக்க ராஜநகத்தை வச்சு கட்டுறாரு. அதன் மீது இன்னிசையில் கூவும் சகோர பறவையின் தோழியான இரவு பொழுதுகளில் மிக அழகாக ஒளிரும் தூய வெண்மதியை சூடியிருக்காரு சிவபெருமான். சகோர பறவை என்பது சக்கரவாக பறவை எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த பூமியில் எவ்வளவு நீர்நிலைகள் இருந்தாலும் இந்த பறவை அருந்தாது. வானை நோக்கி பறந்து சென்று ஒரு விதமான சோக கீதத்தை எழுப்பும். அந்த கீதமானது கேட்பவர்களின் நெஞ்சை உலுக்கிவிடும். அப்படிப்பட்ட அந்த சோக கீதத்தால் மலை புளிய ஆரம்பிக்கும். வானில் பறந்து கொண்டிருக்கும் அந்த பறவை தன் அழகை விரித்து சுத்தமான மலைத்துளிகளை குடிக்கும். இந்த பறவை மழை நீரை மட்டும் குடித்து உயிர் வாழும் தன்மையுடையது. இந்த பறவை பௌர்ணமி நிலவொளியில் மகிழ்ச்சியாக சிறகடித்து பறந்து அருமையான இசையில் கூவும். அந்த பௌர்ணமி நிலவின் குளிர்ச்சியை கூட அது தண்ணீராய் அருந்துமாம். அதுவே நிலவில்லாத காலத்தில் அது மிகவும் சோகமாக கூவும். நிலவு வராததால் அது மிகவும் வருந்துகிறது. நிலவை தன்னுடைய உற்ற துணையாக அந்த பறவை நினைக்கிறது. அப்படிப்பட்ட சக்கரவாக பறவையின் உற்ற தோழியான பிறை நிலவை தன் தலையில சூடியிருக்காரு சிவபெருமான். இந்த அகிலத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் பாரபட்சம் பார்க்காம தன்னோட அருளை வாரி வழங்குறாரு சிவபெருமான். சிவனின் சடாமுடியில் இருக்கும் வெண்ணிலா அவரை போலவே பாரம்பரிய பார்க்காம தன்னோட பால் ஒளிய எல்லா இடத்திலையும் சிந்தி கொண்டிருக்கிறது. இவ்வுலகிலே மிகவும் வலிமையான வஜ்ராயுதத்தை வைத்திருக்கும் இந்திரனும் அவர்களுடன் பிற தேவர்கள் அனைவரும் சிவபெருமானின் அருளை பெற மண்டியிட்டு வணங்குறாங்க. ஈசனின் திருவொருளை பெற அவரை தொழுது வணங்கும் அனைவருக்கும் புழுதி பறக்க இடைவிடாமல் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கும் எம் இறைவனின் திருப்பாதம் அருளை வாரி வழங்குது. தேவாதி தேவர்கள் தேவதைகள் பிரம்ம விஷ்ணு பிரபஞ்சத்தில் வாழும் அனைத்து கடவுளர்களும் தங்களுக்கு தலை வணங்கி மரியாதை செலுத்துகின்றனர். அவர்கள் தலையில் சூடிய பூக்கள் தங்கள் காலடியில் விழுந்து உங்கள் பாதத்தை அலங்கரிக்கிறது ஈசனே. சஹஸ்ரலோச்சன பிரபுத்ய சேகலேக சேகர பிரசூன தூளி தோரணி வித்தூசராந்திரி பீட பூ புஜங்கராஜமாலய நிபத்த ஜாட ஜூடக ஸ்ரீயை ஸ்ரீயாய ஜாயதம் சகோர பந்து சேகர.
பிறை நுதல் எழும் கணல் தனில் மதன் நிறுத்தவன் விரைமுனி ஜனங்களும் உயர்புரை தலைவரும் தரைதனில் சிறம்படத் தொழும் உயிர் சிவன் இவன் நுறைந்தவன் பிறைமதி நுதல்தனில் தரித்தவன் திறந்தகன் ஒளிர்வதில் மனம் தனை கவர்ந்தவன் விருத்திடும் சடைமுடி தனை நினைப்பவன் தன்னை சிறந்திடும் விதம் பெறும் சித்தனாகும் மத்தனாம். காமதேவன் எப்போதும் கையில் வில்லம்பு கொண்டிருக்கும் ஒரு அழகான இளைஞன். அவரோட கையில் இருக்க வில்லானது கரும்பாலும் அதனுடைய கம்பியானது தேனீக்களாலும் உருவாக்கப்பட்டது. அவரிடம் உள்ள அம்பானது 5 வித நறுமண மலர்களால் ஆனது. கைலாயத்தில் தன் இரு இமைகளை மூடி ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் சிவபெருமான் பார்வதியை மணக்க வேண்டி தன்னுடைய மலரம்புகளை சிவனை நோக்கி விடுகிறார் காமதேவன். கோபமுற்ற சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து புறப்படும் அக்னி ஜுவாலையானது எல்லா திசையிலையும் பரவுது. அந்த அக்னியில் அம்புகளை எரித்து அதை எய்தவரையும் எரித்து விடுகிறார் சிவபெருமான். கடல் அலைகளிலிருந்து பொங்கி வர நுரையோடு நிறுத்த ஒத்த வெண்மதிய தன்னோட சடையில் சூடியவர். அவரோட இரு கண்களில் தெரிகிற ஒளியாலே எல்லாரோட மனதையும் கவர்ந்தவர். என்னோட உள்ளத்துல நீங்காத ஜோதியா நிலைச்சிருக்காரு. இவ்வுலகில் கடுந்தவ மேற்கொள்ளும் எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் ஒழுக்கத்தால் பெருமளவு உயர்ந்தவர்களும் தன் முழு உடலும் தரையில் பட்டும்படி விழுந்து சிரம் தாழ்த்தி வணங்கும் உயர்ந்த இடத்துல இருக்கும் முதல்வன் என் சிவபெருமான். பிரபஞ்சத்தை உருவாக்கும் சக்தி பெற்ற சிவபெருமான் தன் சடைமுடியை விரித்து ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு. அவரை மனமுருக உயிருருக நினைப்பவர்க்கு அனைத்து காரியங்களையும் நம் சிவபெருமான் சித்தமாக்கி தருவார். லலாத சத்வரஜ்வல தனஜயஸ்புலிங்க நிபீட பஞ்ச சாயகம் நமன் நிலிம்ப நாயகம் சுதாமயோகலேகையா விராஜமான சேகரம் மகாகபாலி சம்பத்து ஷிரோஜடாலமாஸ்துனஹா. 3 கண்ணின் ஓர் சிவன் முக்கண்ண ஜோதி ஒளியவன் சென்று மீண்டும் மீண்டும் நான் கண்டு நோக்கும் ஆர்வலன் முயன்று யாரும் வென்றிடாத வண்ணமுள்ள மன்மதன் கணற்று தீ ததுக்குமாறு கொன்று தீர்த்த ஊர் சிவன் சென்றுமே கழித்தவன் அழைத்து வந்த பார்வதி முளை நுனி தனில்லிடும் கபின் மிகுந்திகழ்களை இணையில்லாத விதத்தினில் திறம்பட படைத்தவன். முக்கண்களை உடையவரே, திரும்ப திரும்ப உங்களை காண ஓடோடி வரும் ஆர்வத்தை எனக்கு அளிப்பவரே, தக 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 என்ற சப்தத்திற்கு ஏற்ப அதீத சக்தி கொண்ட அக்னியானது உங்கள் நெற்றிக்கண்ணிலிருந்து தகிக்கிறது. சக்தி வாய்ந்த காமதேவனை அக்னிக்கு இரையாக்கியவரே, அவருக்கு உருவமில்லா நிலையையும் அளித்தவரே, பூமியில் பல உயர்ந்த நிலையை அடைந்த பல சக்திகளை கொண்ட முனிவர்கள் யோகிகள் தபஸ்விகள் என அனைவரும் தங்கள் பாதத்தை வணங்குகின்றனர். பர்வதராஜனின் மகளான பார்வதி தேவியின் அழகிய மேனி மீது தொய்யலை எழுதும் ஒரே ஓவியனுமான பார்வதியின் அரசன் எம் இறைவன் எம்பெருமான் சிவனில் மட்டுமே நான் ஈடுபாடு கொண்டுள்ளேன். கரால பால பட்டிகல தனச்சயம் பிரசன்ட பஞ்ச சாயகே தரா தரேந்திர நந்தினி குசார சித்திர பத்ர பிரகல்பனை கசில்பினி த்ரிலோச்சனே ரத்திர் மம. சகோதரி அருள்மொழிப்பாவை, சகோதரி கோகிலா, சகோதரி லேகாராஜன், 3 பேருக்கும் என்னுடைய நன்றியை என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த காணொலிக்காக நிறைய உழைப்பும் நேரமும் கொடுத்துருக்காங்க. நிறைய பதிவுகள், குரல் பதிவுகள் நிறைய முறை பதிவு பண்ணி திரும்ப திரும்ப இரவு பகல் பார்க்காம பதிவு பண்ணி இந்த காணொலிக்காக உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். நண்பர்களே, இந்த காணொலி பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மீதமுள்ள 7 பாடல்களை, அதாவது 8 முதல் உள்ள 14 வரை உள்ள பாடல்களை பகுதி 2 நம்ம பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.